Hi, hello, how are you? Welcome and vanakkam. Now we are going to see basic grammar, chapter 5, possessive nouns and use of apostrophe. Possessive nouns and use of apostrophe. Okay. What is a possessive noun or what is a possessive form? Possessive form அல்லது noun na enna? A noun or pronoun used to show possession is said to be in the possessive form. அதாவது possessive formனா என்ன அல்ல possessive nounனா என்னன்னு சொன்னாக்கா நம்முடைய உடைமை, அவ்வளோதான். நம்முடைய உடைமை, நமக்கு சொந்தமானவைகள், அதுதான் possessive form அல்லது possessive noun அப்படின்னு பேர். A possessive noun indicates ownership or possession. அதாவது ஒருத்தருடைய உரிமையை வந்து அந்த possessive noun குறிக்குது. இப்போ இந்த சட்டை யாருடையது? இது ராமனுடையது. அப்போ ராமனுடையது, ராமன்ஸ், ராமன் அப்பாஸ்ட்ரஃபிஎஸ், ராமன்ஸ், அது பொசசிவ் நவுன். இது ராமனுடையது, நம்முடைய உடைமைகள், அதுதான் வந்து பொசசிவ் நவுன் அல்லது பொசசிவ் ஃபார்ம்னு பேர். ஃபார் சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னாக்கா, ஏ டாக்ஸ் போன், டிஓஜி அப்பாஸ்ட்ரஃபிஎஸ், டாக்ஸ் போன், ஒரு நாயினுடைய எலும்பு. ஏ மேன்ஸ் ஜாக்கெட், ஒரு மனிதனுடைய சட்டை. ஏ லயன்ஸ் மேன், அலையன்ஸ் மேன், எம்ஏஎன்இ மேன், மேன்னாக்கா பிடரி முடி, பிடரி முடி அப்படின்னு பேர். எ கேர்ள்ஸ் பென், ஒரு பெண்ணுடைய பேனா, ஒரு பெண்ணுடைய பேனா, பெண்ணுடைய, சிங்கத்தினுடைய, மனிதனுடைய, நாயினுடைய, உடைய உடைய உடையன்னு வருது இல்லையா, இதுதான் வந்து பொசசிவ் நவுன் அப்படின்னு பேர். ஓகேவா? இப்போ வந்து பொசசிவ் நவுனுக்கு எக்ஸாம்பிள் புரிஞ்சிருக்கும். அது அபவ் எக்ஸாம்பிள்ஸ் ஆர் ஆப்வியஸ்லி அபவுட் பொசஷன் ஆர் ஓனர்ஷிப், அவங்களுடைய உடைமைகளை தான் குறிக்கிறது. அது தே ரெஃபர் டு தி போன் ஆஃப் ஏ டாக், தி போன் ஆஃப் ஏ டாக், ஒரு நாயனுடைய எலும்பை குறிக்குது. தி ஜாக்கெட் ஆஃப் ஏ மேன், ஒரு மனிதனுடைய சட்டையை குறிக்குது. தி மேன் ஆஃப் ஏ லைன், ஒரு சிங்கத்தினுடைய பிடரி முடியை குறிக்குது. தி பென் ஆஃப் ஏ கேர்ள், ஒரு பெண்ணுடைய பேனாவை குறிக்குது. த பொசசிவ் நவுன் யூஸ்வலி ஆன்சர் தி கொஷின்ஸ் ஹூஸ். ஆக்சுவலாக பொசசிவ் நவுன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, அதாவது ஹூஸ் அப்படிங்கிற வினாவை நீங்கள் எழுப்பினீங்கன்னா அதுக்கு பதில் கிடைக்கும், அதுதான் பொசசிவ் நவுன். த ஹார்ஸ் மேன் ஈஸ் லாங், எம்ஏஎன்இ மேன் தான் இங்கேயும். தி ஹார்ஸ் மேன் ஈஸ் லாங், குதிரையினுடைய பிடரி முடி நீளமானது. த பீஸ் ஸ்டிங் ஈஸ் பெயின்ஃபுல், தேனீக்கள் கொட்டினால் ரொம்ப அது வலிக்கும், ரொம்ப வலியாகும். தி அபவ் எக்ஸாம்பிள்ஸ் ஆர் த பொசசிவ் நவுன் இன் சிங்குலர் ஃபார்ம். இது வந்து பொசசிவ் நவுன் வந்து சிங்குலர் ஃபார்மில் நாம் இப்போ இது வரைக்கும் பார்த்தோம் நம்ம. தட் ஈஸ் சிங்குலர் நவுன் ப்ளஸ் அப்பாஸ்ட்ரஃபி அண்ட் ஆன் எஸ். சிங்குலர் நவுன் இருக்கும், அது மேலே பார்த்திங்கன்னா லாஸ்ட் லெட்டர் ஃபினிஷ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு அப்பாஸ்ட்ரஃபி இருக்கும், பக்கத்தில் எஸ் இருக்கும். இது வந்து பொசசிவ் நவுன், சிங்குலர் ஃபார்ம் அப்படின்னு பேர். அடுத்தது ப்ளூரல் ஃபார்ம்ஸ் ஆஃப் பொசசிவ் நவுன். இப்போ அந்த பொசசிவ் நவுன்லேயே வந்து நம்ம ப்ளூரல் ஃபார்ம் பார்த்தோம்னு சொன்னாக்கா, அது ரெண்டு டைப்பாக நம்ம அதை பார்க்கலாம். நம்ம டைப் ஒன் பார்த்தோம்னாக்கா, ஆஸ் த ப்ளூரல் நவுன்ஸ் தெம்செல்ஸ் எண்ட் இன் எஸ் ஒன்லி த அப்பாஸ்ட்ரஃபி ஈஸ் யூஸ்டு. அதாவது ப்ளூரல் ஃபார்ம்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து எஸ்ஸில் வந்து முடிஞ்சிருந்ததுனாக்கா, எஸ் வந்து ஆல்ரெடி அந்த ப்ளூரல் ஃபார்ம்ஸில் இருந்ததுனாக்கா, நாம் என்ன பண்ணணும்னு சொன்னாக்கா, அப்பாஸ்ட்ரஃபி மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஒன்லி த அப்பாஸ்ட்ரஃபி is used and not add another s. apostrophe மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு இன்னொரு s வந்து நாம் வந்து அதில் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை, அதை அவாய்ட் பண்ணிடலாம். apostrophe எங்கே யூஸ் பண்ணணும் சொன்னாக்கா, லாஸ்ட்டாக ஃபினிஷிங் லெட்டர் s வந்திருக்கு இல்லையா, அதுக்கு பின்னாடி நாம் யூஸ் பண்ணணும், முன்னாடி இல்லை. சிங்குலர் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் லெட்டருக்கும் எஸ்ஸுக்கும் முன்னாடி மேலே apostrophe போட்டிருப்போம். ஆனால் ப்ளூரல் ஃபார்மில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக வேர்டு ஃபினிஷ் ஆன பிறகு apostrophe நாம் யூஸ் பண்ணணும். ஓகேவா? அடுத்தது